டெல்லியில் மல்யுத்த வீரர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். விவரம் என்ன ராஜு? ஆனந்தி, இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த விவகாரத்தில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை முடிவுகள் இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் ஒரு மெத்தல ஒரு போக்குதான் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் காட்டுகிறது என்பதை வலியுறுத்தும் வகையில் மல்யுத்த வீரர்கள் மீண்டும் டெல்லியில் இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கின்ற தற்போது தொடங்கியிருக்கின்றார்கள். மேலும் இங்க இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர்கள் கூட நாம் பார்ப்போம். பஜ்ரங் புனியா கூட அவரிடம் கேட்போம் இது தொடர்பாக. சார் 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 ஏக் மினிட் ஏக் मेरे समझ में ना आया गवर्नमेंट से क्या चीज मांग रहे हैं भाई? अपने न्याय के लिए बैठे हैं और न्याय दिला दो हम उठ के चले जाएंगे। कब तक आप प्रोटेस्ट आप चल रहे हैं? जब तक न्याय नहीं मिल जाता तब तक प्रोटेस्ट चलता रहेगा। पुलिस कंप्लेंट कुछ कर दी है क्या? और क्या रिप्लाई आप कर? 60 घंटे से ज्यादा समय हो गया है कंप्लेंट दी हुई, अभी तक एफआईआर दर्ज नहीं हुई है। அதாவது அனதி, ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணை வந்து முறையாக நடைபெறவில்லை எனவும் வந்து அவர்கள் குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் மகளிர் தேசிய ஆணையம் டெல்லி காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்கின்றார்கள். அதுவரை அதாவது அந்த ஒரு நோட்டீஸில் வந்து இதுவரை இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் இவ்வளவு காலதாமதம், இதற்கான உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மகளிர் ஆணையம் டெல்லி காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போல டெல்லி காவல்துறை வந்து மத்திய அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கமிட்டிக்கு ஒரு ஒரு விளக்க ஒரு நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்கின்றார்கள். அதில் வந்து அந்த ஏற்கனவே அந்த அமைக்கப்பட்ட அந்த மேரிகோம் முன்னாள் மல்யுத்த வீரர்கள் அவர் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 பேர் கொண்ட அந்த கமிட்டி இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது, இது தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை வந்து டெல்லி காவல்துறை வந்து தற்போது கோரியிருக்கின்றார்கள். இது போன்ற நிலையில் தொடர்ந்து இவர்களுடைய அந்த போராட்டம் தொடரும் என மல்யுத்த வீரர்கள் தற்போது இங்கு கூடியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆதரவாக பல தரப்பு கட்சிகளாகட்டும் அதே போல பல தனியார் நிறுவனங்களும் தற்போது கைகோர்த்திருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் தற்போது இவர்கள் தடப்பெறுவது சொல்லப்படுகிறது. ஆனந்தி, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜு.